ப்ரோ படம் செம்மையா இருக்கு ப்ரோ. இவரு இவரு இருக்காருல்ல ப்ரோ, இவரு தான் ப்ரோ ஸ்டார்டிங் லவ் ரியலைஸ் பண்ணாத லாஸ்டா ஃபைனலா ரியலைஸ் பண்ணாரு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு படம். இவரோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ஹீரோ பேர் சொல்லுங்க சார். ஒன்னு சொல்ல விரும்புறேன் நான், கார்த்திக் மதுசூதன் ஹீரோ நீ நான் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், ஆக்சுவலா வந்து படத்துக்கு வந்து ப்ரமோஷனா வந்து நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு ப்ரௌசர் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு படத்தை பத்தி எல்லா காலேஜ் கிட்ட போய் கிட்டார் வாசிச்சு எல்லார்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஐ எம் நோ படி, நான் யாருமே கிடையாது. இவ்வளோ அன்பு காட்டுற இந்த பசங்க தான், தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் டா. சூப்பராக இருக்கு ப்ரோ, நான் ஃபீல் குட் மூவி. ஒரு ஃப்ரெஷர் உள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறாருன்னா இது ஒரு நல்ல ஒரு மூவி ப்ரோ. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா லவ் ஜேர்னர் எடுத்துக்கிட்ட வரைக்கும் எல்லோரும் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹீரோயின் ஒன்று சேர்ற மாதிரி அது ஒரு மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை, ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ப்ரோ. படத்தில் என்ன கதைன்னா லவ் ஜேர்னர் தான், கொஞ்சம் இந்த பிரேக்கப் அப்படிலாம் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் எப்படி நம்ம அதை தவிர்க்கலாம், அதே மாதிரி ஒரு ஒரு விமனைசருக்கு ஒரு லவ் வர்றதை ஒரு கொஞ்சம் ஒரு அழகாக காட்டியிருக்காங்க. எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ப்ரோ இது, நான் சொல்லுவேன். லவ் டுடே மாதிரிலாம் இல்லை, இது ஓவரால் ஜேர்னரு வேறு வேறு ஜேர்னரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிற லேக்னு எதுவுமே இல்லை. எல்லோருமே ஓவரால் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷர் மூவி மாதிரி இல்லை எனக்கு பார்க்கும்போது, ஒரு ஒரு ஃப்ரெஷ் மூவி அப்படி எனக்கு ஃபீல் ஆகலை. எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருந்தது. ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்க அப்படி கிடையாது, அவர் ஆக்சுவலாக அவர் பீடி யூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு அவர், பீடி எதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டூடின் இந்த நேம் இருக்குல்ல, ஸோ அதுனா என்ன அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு. நீங்கள் மூவி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லாயிருக்கு, புரியல, ஏற்கனவே பார்த்தது தான். திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டாக் வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் மீடியம் ஆவரேஜ், போர் அடிக்காமல் இருக்கு. லவ் சீன் தான், வரதில்லை, லவ் தான் பிடிச்ச சீன் தான். வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு, வேற என்ன அப்படி. ஃபேமிலியெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸோட பார்க்கலாம். மெசேஜ் வந்து லவ் ஃபீலியர் ஆனவங்க வந்து அடுத்த சான்ஸ் ஒன்று இருக்கு அப்படி சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை. ஹீரோட ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வேறு ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம், சான்ஸ் கொடுக்குறன்ற பேரில் அவரே இது பண்ணிட்டாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. கத்தியமாக இல்லை ப்ரோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, படம் வர்றது வேஸ்ட்டு தான். அவங்க மியூசிக் வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல மியூசிக் போட்டு திணிச்சு விட்டுட்டுருக்காங்க, படம் ஃபுல்லாக திணிச்சிருக்காங்க. அவ்வளோ பேசுகிற வந்து ரிவ்யூ கொடுவா, என்ன சொல்ல வராங்க அவங்கள தான் போய் கேட்கணும், வந்தாங்கன்னா நானே போய் அவங்ககிட்டே ரிவ்யூ எடுக்கலான்னுக்கிறேன். படம் சுத்தமாக நல்லா இருக்கும்.